ரஜினி கையில் இருக்கும் இந்த குழந்தை இப்போ தமிழ் திரையுலகில் முன்னணி பிரபலமாக இருந்துட்டு வராங்க. அவங்க யாரு அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீடியோ போறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் அன்று இன்று என்று சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வருபவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். 90s காலகட்டம் தொடங்கி தற்போது வரை நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார். அதே போல இவர் ஆரம்பத்தில் நடித்த படங்களில் பல குழந்தை நட்சத்திரங்கள் இவருடன் நடித்திருந்தார்கள். இவரது படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பல்வேறு பிரபலங்கள் தற்போது நாயகிகளாகவும் நடிகர்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த சிறுமி கூட ஒரு மிகப்பெரிய பிரபலம் தானாம். பிஞ்சு முகம் கள்ளக்கபடம் இல்லாமல் இருக்கும் சிரிப்பு என்று இருக்கும் இந்த சிறுமியை கண்டதும் பலரும் இது மீனா தானே என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் இது நடிகை மீனா கிடையாது. இந்த சிறுமி பிரபல பின்னணி பாடகியான அனுராதா ஸ்ரீராம் தான். அனுராதா ஸ்ரீராம் சினிமாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தது ஏ ஆர் ரகுமான் தான். பம்பாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலரோடு மலரெங்கி என்ற பாடலை குறிப்பாடராக அறிமுகமானார் அனுராதா ஸ்ரீராம். அதன் பின்னர் மின்சார கனவு படத்தில் இடம்பெற்ற அன்பென்ற மலையிலே என்னும் பாடலின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார். தற்போது 50 வயதை தொடரும் பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சிறுமியாக இருந்த போது ரஜினியுடன் காளி படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் தான் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த குழந்தை பருவ புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது.